சோரியாசிஸ் பரம்பரை வியாதி தான். என்கிட்ட சிகிச்சைக்கு வர்றவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்பேன், இது உங்களுடைய பரம்பரையில யாருக்காவது இருந்திருக்குதா அப்படின்னு நான் கேட்கும்போது 50% மக்கள் சொல்லுவாங்க, எங்களுடைய பரம்பரையில யாருக்குமே இல்லை சார், எங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ என் தாத்தாவுக்கோ பாட்டிக்கோ இல்லை, ஆனா எனக்கு வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ பரம்பரை வியாதியாக இருந்தாலும் நிறையவருடைய பரம்பரையில இது வந்து இல்லை. இன்னைக்கு சோரியாசிஸ் நோயால பாதிக்கப்பட்டவருடைய குழந்தைகளுக்கு நாளைக்கு இந்த நோய் வருமா அப்படின்னு கேட்டால் வரதுக்கு ஒரு 50% தான் வாய்ப்பு இருக்கே தவிர கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது கிடையாது. டாக்டர், இந்த சோரியாசிஸ் நோயினால உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? சோரியாசிஸ் ஒரு உயிர்கொல்லி வியாதி இல்லை, ஆனால் உடல் அழகையும் மன அமைதியும் கெடுக்கும் வியாதி. ஒருத்தருக்கு சோரியாசிஸ் இருந்ததுன்னா அவங்க வந்து வெளியே போறதுக்கு தயங்குவாங்க, மற்றவங்க கூட சகஜமா பழகிறதுக்கு தயங்குவாங்க. அது மட்டும் இல்ல, அது ஒரு அருவறுப்பான தோற்றத்தை தரும். அதனால அவங்களுக்கு உடல் அழகையும் கெடுக்கும் மன அமைதியும் கெடுக்கும் வியாதி, உயிர்கொல்லி வியாதி அல்ல. டாக்டர், இந்த சோரியாசிஸ் நோய்க்கு சிகிச்சை என்ன, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். சோரியாசிஸ் நோயை குணமாக்கவே முடியாது, அது வந்தா வந்தது தான். சர்க்கரை வியாதி மாதிரி ஒரு வாட்டி வந்தா நம்மளை விட்டு போகாது. காலம் பூரா மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு அல்லது வார வாரம் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் மாத்திரை சாப்பிட்டுட்டு அரிப்புக்கு மாத்திரை போட்டுட்டு தலைக்கு சோரியாசிஸ் இருந்தால் தலைக்கு டிராப்ஸ் போட்டுட்டு உடம்பெல்லாம் ஆயின்மெண்ட்டை தடவிட்டு பத்தியத்தோட காலம் பூரா வாழ வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை குணமாக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் மூலிகை மருத்துவ சிகிச்சையால் இந்த சோரியாசிஸ் நோயை முற்றிலும் குணமாக்க முடியும். டாக்டர், மூலிகை மருத்துவம் அப்படின்னா என்ன? மூலிகை செடியோட வேர், பட்டை, இலை, காய் இவற்றை கொண்டு தயாரிக்கப்படுற மருந்துகளால் அளிக்கப்படும் சிகிச்சை முறைக்கு மூலிகை மருத்துவம் அப்படின்னு பேர். சோரியாசிஸ் தலையில் மீன் செதில் போன்ற பொருகு, அரிப்பு, முடி குட்டுதல், காதுக்கு பின் அல்லது காதுக்குள் அல்லது காது மடல்களில் அல்லது நெற்றியில் அல்லது உடலின் சில இடங்களில் அல்லது உடல் முழுவதும் உலர்ந்த புண்கள், அதிலிருந்து மீன் செதில் போல பொடுகு உதிர்தல், அரிப்பு, சொரிந்தால் இரத்த கசிவு, உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் பிளேடால் வெட்டியது போன்ற வெடிப்பு, தோல் புரிதல், அரிப்பு, நகச்சத்து, மூட்டுக்களில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுக்கள் கோணலாகுவது போன்றவை சோரியாசிஸ் நோயின் அறிகுறிகளாகும். இந்நோய் ஆரம்பத்தில் உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் சிறு புள்ளி போல ஆரம்பித்து சரியான உள்மருந்து சாப்பிடாமல் ஆழ்மெழுகுகளை மட்டுமே தடவுவதால் உருவத்தால் பெரிதாகி நாளடைவில் உடல் முழுவதும் பரவும். உடல் முழுவதும் பரவிய சூழ்நிலையிலும் சரியான சிகிச்சை எடுக்காவிட்டால் நகங்கள் சொத்தையாகும், தலைமுடி கொட்டும், மூட்டுகளில் வலியும் வீக்கமும் ஏற்பட்டு மூட்டுகளின் அசையும் தன்மை குறைந்து மூட்டுக்கள் கோணலாகும். ஆனால் CNR ஹெர்ப்ஸில் மூலிகை மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டால் சோரியாசிஸ் முழுமையாக குணமடையும். மேலும் எங்களிடம் சிகிச்சை எடுத்துக் கொள்பவர்களுக்கு வாழ்நாளில் மீண்டும் சோரியாசிஸ் வராது. மேலும் எமது மருந்துகளில் பாதரசம், கந்தகம், பாஷாணம், ஸ்டீராய்டுகள், மெட்டல்கள் மற்றும் அசைவம் போன்றவை கலக்கப்படுவதில்லை. எனவே எமது மருந்துகளை சாப்பிடுவதால்